பெரும் மதிப்புக்குரிய. ஆமாம், பெரியோர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, சின்னம்சிறார்களை, அன்பில் திறந்தவர்களை, ஆற்றல் மிக்கவர்களை, எமுதெருமை இந்து சமுதாயமே, உங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய கொடுப்பை குழி உரை சார்ந்த திருமால வீணவில்லிசை குழுவின் சார்பிலே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் முதல் வணக்கங்களும் முதல் மரியாதைகளும் உங்கள் பாத கமலங்களுக்கு அப்பனுடைய பாதம் பணிந்து வாழ்த்துகிறோம், தருகிறோம், வணங்குகிறோம். சின்னம் சிறுவர்களாகிய நாங்கள், குழந்தைகள் ஐயா நாங்கள், பாட இருக்கின்ற இந்த வில்லிசை நிகழ்ச்சிகள் கோடிக்கணக்கிலே குற்றம் குறைகள் இருக்கலாம், எத்தனை பிள்ளைகள் இருந்து விட்ட போதிலும் உங்கள் பிள்ளைகள் பிழை செய்தால் அதை நீங்கள் பொறுத்தருள் புரிய மாட்டீர்களா? அதுபோன்று எங்கள் குற்றத்தினைக்கு குணத்தை கையாண்டு எங்களுக்கு ஊக்கம் தந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கிராமிய கலைகள் ஒன்றான இந்த வில்லிசை கலையே சிறியவர்களாய் எங்களுக்கு கற்பித்து தந்த தாய் தந்தையுடைய பற்பாதத்தில் சமர்ப்பணம் செய்து மாதாபிதா குரு தெய்வம் என வணங்கி சாஸ்திர வரலாற்றை உங்கள் முன்னால் சுருக்கமான முறையில் பாட இருக்கும். ஹரிகரன் புதல்வனாகி ஆதி கொண்ட என் பெயரில் புரியதோர் தமிழினாலே உகந்து நான் கதையாய் கூற திரிபுரம் இரித்தோன்மைந்தன் செந்திலாந்தனுக்கு மூத்த கரிமுகனான தொந்தி கணபதி காப்புதாமே ஆ மெய்யும்ந்தவத்தால் இந்த அரக்கன் ஆமாம் விரலால் தூண்டவரம் வாங்கி செய்ய சிவநாதனை விரட்டி திருமாலருகே மகிழ்ந்து செல்ல தையில் வடிவாய் கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த சாத்தா ஐயன் பிறந்த கதையை பாட மத யானை முகவன் காப்புதாமே மத யானை முகவன் காப்புதாமே தானாகிய பொன்னும் தானாகிய பொன்னும் கைலாயிற்று சூரிய தானவர் வானவர் நந்தியும் நாரத நலம் உடன்படி சூழ தக்கு சிவனாரும் கொலுவிருந்தா முனியோர்களும் ஆனந்தமாக விமங்களும் பாடி அந்தி வண்ணன் ஒருவர் அரசிருந்தா சுத்திட பகமமைய கரை கண்டரும் குருவாய் அரசிருந்தா சச்சுதானந்த
குமர குருபரனாகிய சாட்சாத் சிவபெருமான் சரி சரி தானாக உதித்த கைலாய மலைகளே அந்த தங்கமாமலையிலே பொன்னு கைகளை என்பார்கள் வெள்ளி கைலாசம் என்பார்கள் எது எப்படி ஆகினும் அது தானாக உதித்தது என்பது மட்டும் நிஜமாம். ஆமாம், அந்த தானாக பொன்னும் கைலாய மலைகளே சரி பகவானும் பார்வதியும் சக்தி சமிதரராக குலவாக வீற்றிருக்கும் சமயம் பலமும் இடமுமாக இருக்கின்ற வாழ்நாளிலே அந்த கைலாய மலையில் என்ன இன்னும் யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் யாரெல்லாம் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் மாணவர்கள் கிண்ணரர் கிம்புருடர் கிணநாதர்கள் சக்தி வித்யாதர்கள் அபோதனர்கள் நாகர்கள் யோகர்கள் யாகர்கள் அஷ்டவசுக்கள் இவர்கள் அங்கு வீற்றிருந்தார்களா? ஆமாம், விழாக்கோலும் உண்டிருக்கின்றதாம் கைலை மலை. சரி சரி, இப்படி இங்கிருக்க அமையம் 300 சமயம் என்ன கோபத்தில் கொடிய மகரிஷி துர்வாச முனிவர் என்பார்கள். ஆமா, காரணம் இல்லாமல் கோபப்படாத கோபமணி. ஆமா, இந்த துர்வாச மகரிஷி சரி தேவாதி தேவர்களுக்கும் தேவந்திரனுக்கும் ஒரு சாபம் கொடுத்தார். ஆமா, பொல்லாத காலம் அது. அவர்கள் லட்சுமி கடாட்சம் இழந்தார்கள். சரி, இழந்த ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும். அப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி அமுதம் சாப்பிட வேண்டுமாம். ஆமாம், அந்த அமுதம் பார்க்கடலில் கிடக்கின்றதாம். அது கடைய வேண்டும் என்றால் சக்தியும் புத்தியும் வேண்டுமாம். சக்தி அசுரரிடம் இருக்கின்றது, புத்தி தேவர்கள் பால் இருக்கிறது. இதனால் இந்த தேவர்கள் ஆமாம் தனக்கு காரியமாக வேண்டும் அல்லவா? ஆமாம், இந்த அசுரர்களை துணையாக கொண்டு சரி அம்மா தேவர்களும் அசுரர்களுமாக எங்கு வருகிறார்கள் என்றே வருகிறார்கள். அப்படி இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களோ அமிர்தம் அது கடைய அழகு திருவார்கடலில் வந்த அவர்கள் அழகு திருவார்கடலில் வந்த அசுரர்களும் தேவர்களும் அமுதமாடி கடைய வேணும் என்றே கடைய வேணும் என்றே அழகு திருப்பார்கடலில் வந்த அவர்கள் அழகு திருப்பார்கடலில் வந்த மந்திர மகிழ் மலையை மத்தாக்கி தேவரெல்லாம் மத்தாக்கி தேவரெல்லாம் மத்தாக்கி தேவரெல்லாம் மத்தாக்கி தேவரெல்லாம் வாசு கயிறாக பூட்டினா கயிறாக பூட்டினா வளர்கடலை குன்றின் மேல் தாக்கினா அங்கே வளர்கடலை குன்றின் மேல் தாக்கினா தேவர்களும் இந்த அசுரர்களுமாக பார்க்கடலில் வருகின்றார்கள். அப்படியே வந்து நின்று சரி ஐயா ஆளிகை தாளியாகவும் மாமீறு மலையை மத்தாகவும் சரி வாசியின் பாம்பை கயராகவும் சந்திரனை அடைக்கல்லாகவும் கொடை வேண்டுமே சூரியனை கொடையாக கொண்டார்கள். பரவாயில்லையே, தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் மறுபக்கம் நின்று அமுதம் கிடைக்கின்ற பொழுது முதலில் தோன்றியது கொடிய விஷம் ஆலகால விஷமாம். இந்த காரியமும் முதல்ல கொஞ்சம் வளைய கொலையத்தான் இருக்கும். விசுத்தி கண்டும் தேவர்கள் நடுநடுங்கிறார்கள். ஐயோ சிவனே, இது நியாயமா இது முறையாகுமா என்று முறையிட்டார்கள். பார்த்தான் பரமன் என்னம்மா இந்த உயிர்களையும் தேவர்களையும் காக்க வேண்டுமே வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பகவான் அந்த ஆலகால விசுத்தி எடுத்து உண்டார். அருகில இருக்கின்றாள் அம்மை உமையவள், அடே விசுத்து குடிச்சிட்டாளே, இது சிவன் என்று பார்க்குமா எவர் என்று பார்க்க விடாது 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 என்று சிவனுடைய கழுத்தை இறுகு எட்டி பிடித்தாள். மேலும் ஏறவில்லை கீழும் இறங்கவில்லை, கண்டத்தில் கரைபிடிந்து நின்றதா கண்டார்கள் தேவர்கள் ஆனந்தம் கொண்டார்கள். கரை கண்டன் வாழ்வே, திருநிலமிடத்தல் தியாகராஜன் வாழ்வே என்றெல்லாம் பற்பல வீரர்களால் பகவானை அழைக்கின்ற போது ஆமாம் இன்னும் அந்த பகவானுடைய அருளா சரி பார்க்கடலில் அமுதம்பிற கபும் காரியத்தில் கண்ணாக இருந்த அசுரர்கள் பறித்துக் கொண்டு ஓடவும் தேவர்கள் எல்லாம் அமிர்தம் கிடைக்காது ஐயோ
ஆதி நாராயணமூர்த்தி நோக்கி முறையிடவும் சொல்லி சொல்லி பகவான் ஸ்ரீம நாராயணமூர்த்தி அம்மா தேவர்களுக்காகவே எந்த வடிவத்தில் வருகிறார் பாருங்க சொல்லையா கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா கருதிய சுரேரிடம் போற கண்ணன் கருதிய சுரேரிடம் போற சுரேர்தனை மறித்தார் கண்ணன் அமுதம் பறித்தார் மணிவண்ணன் பறித்தமிருந்து இவர்களுக்கு கொடுக்க அதை பார்த்து நின்ற சுரர் படையெடுத்தார் அதை பார்த்து நின்ற சுரர் படையெடுத்தார் மாயவன் அழகான மோகினி பெண்ணாக வடிவம் கொண்டு அழகு அலங்காரங்களோடு அசுரர்கள் கூட்டத்தில் பிரசன்னமான கண்டார்கள் அசுரர்கள் இப்படி ஒரு மோகினி நம்முடைக்கு முன்னிலையா கண்ட ஆனந்தம் பெண்ணை கண்டதும் வேதனைத்து நின்றார்கள் பெண்ணுக்கு அடக்கம் மது மாது சூதிற்கு அடங்காத மனிதர்கள் வையகத்தில் உண்டுமோ முடியாதுப்பா முடியாதுப்பா பெண்ணை கண்டதும் வேதனைத்த அசுரர்கள் நிற்கவும் சரி சரி மோகினி அனபில் கேட்கின்றார் என்ன கேட்கிறாய் அப்ப அசுரர்களே கையில் இருக்கின்ற அம்மத கலசத்தை என் கையில் கொடுப்பீர்களா உன் கைகளில் தந்துவிட்டால் யாம் பங்கிட்டு தருவோம் உங்களை சமமாக தருவாய் அல்லவா நிச்சயமாக பெண்ணை நம்பக்கூடாது என்று பெரியவர்கள் ஏற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இதை நம்ப மாட்டோம் உன்னை கண்டால் எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது சரி பகிர்ந்து கொடு இந்த அம்மத கலசத்தை கொடுத்தார்கள் அம்மா வாங்கினாள் அசுரர்களே நீங்கள் வரிசையோடு அமர்ந்திருக்க வேண்டும் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் கைகளையும் கட்டி பயபக்தியோடு உட்கார்ந்து கட்டுகிறோம் கட்டுகிறோம் என்று அசுரர்களுக்கு நிபந்தனை விதிக்க அவர்கள் அமர்ந்திருக்க தேவர்களை மறுவரிசையாக அமர வைத்து தேவர்களுக்கு அமுதத்தை பங்கிட்டு கொடுத்தார் மோகினி எண்ணமும் அதுதானே அமுதம் தீர்ந்தது வந்த காரியம் நிறைவேறிற்று மாயமாக மறைகின்றார் கண்களை மூடிக்கொண்டிருந்த அசுரர்கள் தான் ஏமாற்றப்பட்டிருப்பது உணர்ந்தார்கள் நம்ம எல்லாம் இந்த மோகினி ஏமாற்றி விட்டார் இந்த தேவர்களை சும்மா விடக் கூடாது சீற்றம் நின்றார்கள் எங்கள் பாக அமுதமது எங்கே தான் இருக்குதடா பங்குப்படும் முன்பதாக பங்கமிருதம் வந்திடுங்கோ ஓல் கைத்தடியைதான் எடுத்து கண்டுபிடி அடித்திடுவார் பயந்து கொண்டு செய்வாரெல்லாம் பகவானை இப்படி மயிலே மயிலே இறகு போடுந்தால் போடுமா போடாது போடாது பங்கு அமிர்தம் கேட்டால் இவர்கள் தரமாட்டார்களா என்று கோபம் கொண்டு இந்த தேவர்களை அடித்து துன்புறுத்தவும் சரி அடி பொறுக்க முடியாமல் தேவர்கள் ஆபத் பாண்டவனாய் ஆதினாராயணனை நோக்கி முறையிட சரி அம்மா கையிலே சுழந்து கொண்டிருக்கின்ற சுதர்சனத்தை எடுத்து கடும் கோபத்துடன் அசுரர்களை அழித்து விரும்பி எழுகிறார் சுதர்சனமானது செல்கிறது ஆமாம் அசுரர்களை அழித்து வருகின்ற போது சரி சாத்மிகி இந்த ராட்சசி கும்பிட்டாய்
கண்ணா அபயம் கிருஷ்ணா அபயம் அபயம் என்றாள். சரி சரி, கும்பிட்டவரை கொல்லுவது பாவம், பாவம் கொடும் செயல். ஆமா என்று சுதர்சனம் மன்னித்து மாயவன் கையில் அடைக்கலவான். சரிதான், தப்பி பிழைத்தவர்கள் எல்லோரும் இருந்தார சுரேறும் பாதாளத்தில், இருந்தார சுரேறும் பாதாளத்தில், இருந்தார சுரேறும் பாதாளத்தில், இருசி முகில் வர்ணம் சக்கரத்தால், இருசி முகில் வர்ணம் சக்கரத்தால், இருந்தார சுரேறும் பாதாளத்தில், இருந்தார சுரேறும் பாதாளத்தில், முகில் வர்ணம் சக்கரத்தான், முகில் வர்ணம் சக்கரத்தான், வருந்தி இருந்ததர் அசுரர் குலம், வருந்தி இருந்ததோ அசுரர் குலம், மகிழும்படி கொரு ராட்சசியா, மகிழும்படி கொரு ராட்சசியா, பாதாள லோகத்திலே மறைந்து வாழக்கூடிய அசுரர்களிலே சாத்மிகி என்று ராட்சசி நினைக்கின்றார். எப்படி அப்பா? வலி விழுந்து கிடக்கிறது நம்முடைய அரக்கர் குலம், இது அழைக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு ஆண்மகவை பெற்று அது யார் பெறுவது? யாம் பெற வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் துணை இல்லை எனவுக்கு ஆண்டவன் இருக்கின்றார். அவரை நம்பி தவம் செய்தால் பிள்ளை பேர் உண்டாகலாம். கடவுளை நம்பினால் கைவிடப்படார், படார் மட்டார் என்று பகவானை நினைத்து. சரியப்பா, இந்த ராட்சசியானவள் தவம் இருக்கிறாள் பாருங்க. எப்படி? சந்தகாலிதாரை மேலோகி சந்தனத்தால் போலும் அந்த மதி அருந்தாமல் அருந்தவங்க செய்து மாறா உண்ணாமல் உறங்காமல், உண்ணாமல் உறங்காமல், உமிழ்நீரும் இறக்காமல், உண்ணாமல் உறங்காமல், உமிழ்நீரும் இறக்காமல், ஆறிரண்டு வருடம் ஆக ஆங்கிலங்கள் தவம் இருந்தாள், ஒரே ஒரு ஆண் குழந்தை பெற வேண்டும் என்று இந்த சாத்மியானவள் சாந்தால் தரை மெழுகி சந்தனத்தாரை கோலமிட்டு அன்னாகாரங்கள் எதுவும் முசிக்காது, உண்ணகமல் உறங்காமல், உமிழ்நீரும் இறக்காமல், ஆறிரண்டு வருடமாக, ஆறிரண்டு வருடமாக ஆயுள் தவம் இருந்தார், ஆறிரண்டு வருடம் ஆயுள் தவம் இருந்தார். போது தவ நிலையை அறிந்தார் சிவன் கனவில் காழ்ச்சிருளினார். பெண்ணே, தவம் இருந்ததன் நோக்கம் என் குலம் தலைக்க ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்பதற்காகத்தான். சமயம் சரியில்லையே, அதனால் இன்னொரு பொழுது வருகிறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பொழுதே வேண்டும், கால அவகாசம் இல்லை, எனக்கு வயதாக போகிறது. பிடிவாதமாக கேட்டால் இறைவன் வழியில்லாத பிள்ளைக்கு அருள்வாளித்து மறைந்தார். இறை அருள் வீண் போகுமா? போகாதுப்பா. ரிஷி கற்பம் ராத்துங்காது என்பார்கள். தங்காது தங்காது. பத்து மாதம் திகழ்ந்தார் போன்று இருந்தது. பரிபூர்ணமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். ஏயப்பா, பெற்றதொரு குழந்தையை கொப்பாடலிக்கு கொப்பில் அறுத்து குறவையிட்டு அந்த குழந்தையை அழகாக தொட்டில்லை இட்டு தாளாட்டி நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகின்ற நாளிலே சொல்லியா குழந்தை பிறந்து 28வது நாள். ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற போது பெயர் சுட்டுவார்களா? சரி, அந்த 28 கட்டி பத்மாசுரன் என்ற வல்லரக்கன் என்று பெயரிட்டு. சரியம்மா.
வளர்த்து வருகின்ற நாளிலே காலகட்டத்திலே இந்த வல்லரக்கனுடைய வயது 5 வயதா? சமம். 5 வயதிலே அறிவு வருத்திட வேண்டும் என்பார்கள் சொல்லி சொல்லி. ஆகையினால் மகனை அழைக்கிறார். அம்மா வாடங்க. என்னமா? உனக்கு 5 வயது. நான் என்னமா செய்யணும்? பள்ளியில் சென்று படித்து வருவாயல், பள்ளியில் சென்று படித்து வருவாயல், பாடகா கண்மணியே, பாடகா கண்மணியே, பாடகா பள்ளியில் பரவியது பள்ளியில் பரவது உள்ளரா, பணிவுள்ளாதி மகனே, பள்ளியில் சென்று படித்து வருவாயன் பாலகா கண்மணி, பாலகா கண்மணி, பாலக பள்ளியில் பரவது உள்ளடா, பணிவுள்ளாதி மகனே. தாயார் சொல் கட்டாமல் தானே புறப்படு, தவத்தால் ராஜா தவத்தால் உதித்தவரே, தாயாரும் சொல்லவே தானந்த பாலகன், தாயாரும் சொல்லவே தானந்த பாலகன், தான் மல்லி சொல்லுவானா அழைத்தாள். அறிவுரைகள் கூறினாள். சரி, படிக்க வைக்கின்றாள். படித்தான். பலவிதமான சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் கற்று வந்தார். ஆமாப்பா. இத்தனை சாஸ்திரம் படித்தவன் தவறான வழியில் நடப்பானா? நடக்க மாட்டான், நடக்க கூடாது. படித்தும் தவறு செய்கிறவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் பாவம் தீராது. நல்லவனவா பேசுறான்? ஆமா. ஆனா பொய் சொல்றானே. இப்பமெல்லாம் படிக்கிறது பிறரை ஏமாற்றுவது எப்படி என்ற படிப்பு தான். நெற்றி நிறைய பட்டையை போடுறா, வாயில வர்றது அத்தனையும் போய். அதிகாலையிலே பொய் சொல்றானடா. நெற்றியில் திருநீர் போட்டு விட்டால் வாயிலிருந்து தெய்வ நாமங்கள் தான் வர வேண்டும். அதாவது பொய் வரக்கூடாது, வந்தால் போஜனம் கிடைக்காது. அரக்கன் இப்படி படித்து வந்தவன். சரி, வயது 18 ஆகிறது. ஆமாம். நேசமுற்றால் இந்த பெண்ணை இவனுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த பாதாள லோகத்தை பட்டாபிஷேகம் செய்தாள். அரியணைகள் அமர்ந்த இந்நரக்கன் அந்த பாதாள லோகத்தை எப்படி ஆட்சி பிரிவால் செய்து வருகிறான் என்றால், அரசே புரிந்துமை வாடா பாதாள லோகம், பாதாள லோகம் அரிசை நடத்தி வாரா, பாதாளலோகம் பாதாளலோகம் எல்லாம் வணிந்தடி தொழுதிடவே, வணிந்தடி தொழுதிடவே, வேதாளி போல அந்த வேந்தன் மலர கணவன் மலசி போடுமே வாரான், பாதாளலோகம் ஆட்சி விடுத்தில் அமர்ந்தான். கிடைத்து விட்டதையா இந்த நாடு என்று அவன் மனம் போற போக்கில் ஆட்சி செய்கிறார். ஆலயங்களை அடைத்தும் அந்தனர்களை சிறையில் வைத்தும் அதுவை குடித்தும் ஆதர்களுக்கு பங்கம் விளைவித்தும் எது செய்யக்கூடாத ஒருவன் அதையெல்லாம் அவன் செய்கிறான். இதனால் நாட்டில் மழை இல்லை. ஐயோ, மக்களுக்கு உண்ண உணவு இல்லை. ஆமா, மக்கள் படுகின்ற துயரம் இவனுக்கு கண்ணுக்கும் தெரியல. வானோக்கி வாழும் பயிரெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. மன்னவனுடைய செங்கோலை நம்பித்தான் மக்கள். ஆமா, வானத்தை நம்பிதான் பயிர். அப்ப வானமும் மன்னவனும் ஒண்ணு. மழையை தருகின்ற வானத்தை போல மன்னவன் மக்களுக்கு மழை போன்று அருளை தர வேண்டும்.
தருகிறானா? அவன் மனம் போல் சுகத்தை அனுபவிக்கிறானே, அவன் அனுபவிக்கிறான், இவன் கிடக்கிறான். இதனால் மக்கள் பெருத்த பஞ்சம் பசி பட்டினியோடு இருக்கிறார். இதையெல்லாம் கண்டுகொள்ளாது குடிஜனங்கள் மீது ஏது இறக்கும் என்று வரிக்கும் என்று வரிய விதிக்கின்றான். விலைவாசி மட்டும் அறிஞ்சிட்டுதான் இருக்கும். பார்த்தார்கள் சித்திரசர்கள், பொறுக்கு மட்டும்தானையா பொறுப்போம்? ஆமா, பொங்கி எழுவோம் என்று குடிஜனங்களும் பொங்கி எழுந்தார்கள். காடு மிரண்டால் காடு கொள்ளாது. பதாதிகளோடு அரக்கருடைய கோட்டை மதுபுரங்களில் சுற்றி விளைத்தார்கள். கோட்டை பார்த்தான் இந்த அரக்கன், ஐயோ ஆண்டவா, என்னை சுற்றி இத்தனை பேர்கள் வளைந்து கொண்டார்களே. ஆமாம், அட கடவுளே, நான் என்ன செய்வேன்? எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, என்னை ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, எனக்கு உறமுறையார் யாரும் இல்லை, நான் உதவிப்படை போவதற்கு இங்கு ஒருவர் வர காணவில்லை, உதவிப்படை போவதற்கு என்னை ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, கரிபறி கரால் இல்லை, மலங்கு போர் செய்ய படையும் இல்லை, இல்லை படை இல்லை என்று அரக்கரவன் ஆண்டவா, எனக்கு அண்ணன் தம்பி என்று ஒருவர் கூட இல்லையே. இல்லை இல்லை இல்லை, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆதரவாக இல்லையே. இல்லையே கடவுளே, உற்றார் பெற்றோர் ஒருவரும் இல்லையே. இல்லை இல்லை, இவர்களோடு எதிர்க்க வேண்டுமையானால் படைபலங்கள் கூட இல்லையே. துறகாதிகள் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அழுது விளம்பிக் கொண்டு இருந்தவன் சரி உயிர் தப்பிக்கணுமே கடவுளை நினைச்சிட்டான் என்று ஒரு ரகசிய சுரங்க பாதையை கண்டான். ஆமாம், அதன் வழியாக ஓடுகிறான். என் காடு வனமனாந்திரம் அடவி சாலை சோலை குன்று குமடுகள் எல்லாம் கடந்து கள்ளப்படை என்று சொல்லப்படான் இந்த வனத்திலே வருகிறான். காகம் கண்டறியாதவன். ஆமாம், அந்த இருள் சூழ்ந்த வனத்தில் வந்தான். சரி, ஒருவாறு தப்பித்தோம். இனி நம்மை துரத்தினார்களே ராஜாக்கள், எவரேனும் மிரட்டும் வருகை பார்க்கலாம். இப்படி இருந்து விட்டுமே ஆனால் எதிர்த்தவர்களை எப்படி ஜெயிப்பது? கையில் ஆயுதங்கள் இல்லையே. இந்த உலகிலே பெரிது தானமும் தவமும் செய்வாராயில் வானவர் நாடு வழி திறக்கும் என்றார் என்று சொன்னார் அம்மை பாட்டி. தவம் செய்தாக வேண்டும். அம்மா என்று தவத்தை செய்ய வேண்டுமையானால் நாம் ஒரு தவசாலியாக சமைய வேண்டுமே என்று இந்த ஆடை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிகள் முழுது மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிகள் முழுது மாற்றி ஆடை நீக்கி வரிசை நீக்கி வரத்தை நோக்கி மனதில் தாக்கி வாடை நீக்கி வரிசை நீக்கி அவன் வரிசை நீக்கி மனத்தை நோக்கி மனதை தாக்கி வாடை நீக்கி வரிசை நீக்கி வரிசை நீக்கி அவன் மனத்தை நோக்கி மனதை தாக்கி தவம் இருக்க வேண்டும் என்று ஆடையை மாற்றி அணிகரங்களை கழற்றி வீசினான். வாடையை திறந்தான். சரி சரி, மனதினுள் தாக்கினான். மனத்தை நோக்கினான், மனதை தாக்கினான், மனதுள் தாக்கி இப்படி பகவானை நோக்கி தவம் இருக்கிறான். அஷ்டகோணால் குண்டம் வெட்டி அதிலே வச்சிர கம்பம் நாட்டி அதிலே வச்சிர கம்பம் நாட்டி கம்பத்தெடி மேலாக வைத்தானியா அந்த கல்லுடன் மேலாக
செப்பு குடத்தை வைத்தான், நல்ல செப்பு குடம் ஒரு கொட்டம் தேங்காய் ஒன்று வைத்தார், நல்ல கொட்டம் தேங்காய் மேலாக கொட்டம் தேங்காய் மேலாக இவன் எலுமிச்சம் பழத்தை வைத்தான், கொட்டம் தேங்காய் மேலாக பழத்தை வைத்தான், அருகூனால் பீடமிட்டு அமர்ந்தான், ஐம்புலன்களையும் அடக்கி ஆசை மூன்று, ஆமா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூணும் தானையா, அண்ணன் தம்பி இல்லாம சொக்கார பாசபந்தம் இல்லாம சண்டை கூடவும் வெட்டு கொலைகள் நடத்தவும் செய்கிறது. அந்த மூன்று ஆசையும் அரவி ஒழித்தான், ஆகாம் உள்ளத்தை ஒருமின் நிலை ஆக்கினான். ஆமா ஓம் நம சிவாய், அதுக்கு நிகர் இந்த உலகத்தில் எந்த நாமமும் இல்லை, சிவாயின் அமைந்து சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அப்பனே அதையே சிந்தித்திருந்தான், அதுவும் எத்தனை ஆண்டு காலம் தெரியுமா, நல்ல 12 வருடமாக பார்த்தன் போலி தவம் இருந்தா தேவம் அரியதவோ தான் அறிந்தார் சங்கரனா பகவானை நோக்கி ஒரு சமயம் பார்த்தன் எப்படி தவம் இருந்தானோ, அவன் ஓராண்டுதான் இருந்தான், அது போன்று இவன் 12 வருடம் தவம் இருக்கின்ற பொழுது சரி இவருடைய தவநிலை அறிந்தார் சிவபெருமான். ஆமாப்பா, நாம் புறப்பட்டால் பார்வதியும் நம்மோடு வருவாள், என்ன செய்ய தெரியும் என்று நந்தி வரவழைத்து வாராயி நந்தி கல்லப்படுகின்ற வனத்திலே ஒரு பக்தன் என்னை நோக்கி கடந்தவும் செய்கின்றார். என்ன செய்ய வேண்டும், மதியம் திரும்புவதற்குள் அந்த பக்தனை அழைத்து போய் வருகிறேன் என்றதும் இந்த நந்தி சிவனடியாரை போன்று சமைந்து சரி பற்பல வனங்களை கடந்து ஆமாம் அரக்கன் தவம் புரிகின்ற கல்லப்படுகின்ற வனத்திலே வந்தா சுற்றுமுற்றும் பார்க்கின்ற போது என்ன தெரிகிறது, ஒரு கரையான் புற்று புற்றுக்குள்ளிருந்து ஒரு நாமம் சிவநாமம், ஓம் சிவாயே நமக இந்த நாமம் கேட்டபோது, இந்த நாமம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புற்றுக்குள் தான் நாம் தேடி வந்த பக்தன் இருக்கிறார், கைதிண்டினால் கலகமிடுவானே, மெய்தொட்டுமானால் வேதனைப்படுவானே, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, இவன் செவிக்கு நாமல் இனிமையை ஊட்டினால் நாதத்திற்கு அடங்காதவர்கள் இந்த நானிலத்தில் எவரும் தானாக எழுந்து விட மாட்டான் என்று அவன் செவிக்கு இனிமையாக இதமாக பாடல் ஒன்றை பாடுகின்றான். தவநிலையில் இருக்கின்ற அரக்கன் சரி சிவன்தான் வந்துவிட்டாரோ வந்துவிட்டார் என்று எண்ணினான். சிவன் என்று நம்பினான், இவருடைய திருவடியில் விழுந்தான். கிடக்கிறாயே தாங்கள் எமக்கு வரமுள்ள வந்திருக்கும் சிவன் தானே, இல்லை சிவன் அடியார் நந்தி பகவான் நான், நீ உடனே எழுந்து என்னோடு வர வேண்டும், கைலைக்கு நீ வர வேண்டும், இறைவனை காண வேண்டும், வேண்டியது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது இறைவன் நிபந்தனை, புறப்படு. என்னை இந்த அரக்கரும் நந்தி பகவானுமாக இருவரும் எப்படி புறப்பட்டு வருகிறார்கள் என்றால் எப்படி அம்மா, ஏகி பலகாதபடி நடந்து, ஏகி பலகாதபடி நடந்து, ஏகி பலகாதபடி நடந்து, எரியும் மயிராற்று பாலோ மீட்டா, மயிராற்று பாலோ மீட்டா, ஏகி பலகாதவழி நடந்து, ஏகி பலகாதவழி நடந்து, ஏகி பலகாதவழி நடந்து, எரியும் மயிராற்று பாலோ மீட்டா, எரியும் மயிராற்று பாலோ மீட்டா.
பாலம் கடந்து கரை மீதே வானவர் நாட்டிலே செல்லுவாரா, வானவர் நாட்டில் அந்த பழம் மகிழ்ந்து கொண்டாடி நரக்கல் ஏ நமதாகிய பிரம்மலோகம், ஏ நமதாகிய பிரம்மலோகம். நல்ல இந்திர லோகத்தில் புதுமை கண்டா, இந்திர லோகத்தில் புதுமை கண்டா. அடி நந்தி பகவான் மயிற்பாலம் நூற்பாலத்தின் வழியே நடந்து வானவர் நாட்டை அடைந்து அங்கு இறப்பு பிறப்பு எவருக்கும் இல்லை என்று கண்டுகளித்து இந்திரலோகம் பிரம்மலோகம் யமலோகம் வருகின்றார்கள். அந்த யமலோகத்தில் யமதர்மராஜன் நாலுவுக்கும் இனியும் நரமதாகத்தான் வளரே, நரமதாகத்தான் வளரே, நரமதாகத்தான் வளரே, நரமதாகத்தான் வளரே. நடுவில் ஒரு கம்பத்தடி நாட்டினாத்தடி நாட்டினா, நரமாய் வட்ட வலகு மேலே போட்டினா, நரமாய் வட்ட வலகு மேலே போட்டினா. நீயோ நரமதாகத்தான் வளரே, நரமதாகத்தான் வளரே. நடுவில் ஒரு கம்பத்தடி நாட்டினா, நரமோய் கபலகி மேலே மூட்டினா, நரமோய் கபலகி மேலே மூட்டினா. மட்டு பலகை மேலே யமராஜன் குலுவிருக்க, யமராஜன் குலுவிருக்க. வாய்த்ததலை முடியினால் ஒரு மலை, முடியினால் ஒரு மலை. மன்னன் எமுந்தலைக்கு மேலே தொங்கவே, அங்கு மன்னன் எமுந்தலைக்கு மேலே தொங்கவே. நான்கு பக்கமும் அக்கினி மடமளந்து இருக்கின்றது. நடுவில் ஒரு கம்பத்தடி, சரி, அதன் மேல் வட்ட பலகை, அதன் சிம்மாசனத்திலே யமராஜன் வீற்றிருக்க. சொல்லி சொல்லி காலன் தூதுவன் அருகிலே இளவரசர்களாக நிற்கவும், யமனுடைய தலைக்கு மேல் ரோமத்தினால் ஒரு மலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது எதற்காக தவறி நடந்தான் யமன்? ஆமா, அந்த மலையற்ற அவர் தலை மேலே விழுமாம அவரும் அக்கினியில் விழுந்து இறந்து விடுவாராம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இதுவரையிலும் யமராஜனுக்கு வந்ததில்லை. அந்த யமலோகத்திலே ஆமாம் இன்னும் நரகம் சொர்க்கம் இந்த பகுதிகளெல்லாம் கண்டு கழித்து விட்டு இந்த அரக்கனும் நந்தி பகவானும் சொல்லம்மாம் கண்டனன் கைலாசத்தை ஆமாம் கருதி வல்லரக்கந்தானும் பண்டையே தவசியான பக்தர்கள் பலவிற்கூடி முண்டகத்தையனுமாலும் முதன்முறை தேடி காணா சண்டனை உதை தோன்பாதம் சரணம் என்று தொழுது நின்றா, சரணம் என்று தொழுது நின்றா. இருவரும் கைலாயு மலை அடைந்தார்கள். அம்மா கேட்கின்றான் இந்த அரக்கன், என்ன கேட்கிறார்? இது கைலாயுமலை என்றீரே? ஆமாம் இதுதான். அப்படியானால் இங்கு இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். ஆமாம், இவர்களை அறிந்து கொள்ள எமக்கு ஆசை ஐயா. உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் கே. இவர் நாரணன் நான்முகனும், 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 நாரதம் மகரிஷியும், மகரிஷியும். நலமான மயில் நேரி திசை போன மேலவனும் காரணி கலை மகளும் நான் மகளும் பூ மகளும்
ஆரணி கலைமகளும் ஆண் மகள் பூமகளும் அது நீல நிறம் மேனியோடு அமர்ந்திருப்பவர்தான் ஆஹா ஸ்ரீமன் நாராயணன். சரி, நான்கு முகங்களோடு இருப்பவர் நான்முகனாகிய பிரம்மன். சரி, கையில் வீணகை வைத்து வாசித்துக் கொண்டிருப்பவர் யார்? அவர் நாரத மகரிஷி. சரி, ஆடவர்கள் புகட்டும் பெண்டீர் பகுதியில் மூவர் சேர்ந்து இருக்கிறார்களே. கலைமகள், அலைமகள், மலைமகள். இன்னொரு அம்மா தனித்திருக்கிறாங்களே. அவள் வலங்கையர் காளி, வட பத்திரமாகாள். இவர்களை காட்டினீர்கள் நந்தி, ஆனால் காட்ட வேண்டி சிவனை காட்டவில்லை. வா என்னோடு என்று அரக்கனை கூட்டிக் கொண்டு பகவானிருக்கின்ற சன்னிதானம் வந்த பொழுது, சரி அம்மா, இந்த நந்தி என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். என்ன கொண்டு வந்தேன் சிவனே, வல்லரக்கரை ஊட்டி வந்தேன் சிவனே, கொண்டு வந்தேன் சிவனே, வல்லரக்கரை வல்லரக்கரை ஊட்டி வந்தேன் சிவனே. தொண்டன் இவனை தேடி பண்டு பாதாளம் நாடி, பண்டு பாதாளம் நாடி என் இசை எல்லாம் தேடி இவன் இருந்த இடம் கொண்டு வந்தே சிவனே, வல்லரக்கரை வல்லரக்கரை வந்தே சிவனே. ஆண்டவா எம்பெருமானே, நீங்கள் இந்த எளியவனுக்கு என்ன கட்டளை விட்டீர்களோ அன்படி இந்த பக்தனை கூட்டி வந்துவிட்டேன் ஐயா. நந்தி, நான் சென்று வருகிறேன். நல்லது, செய்தியில் சென்று ஓய்வெடுக்கலாம். என் நந்தி போய்விடவும். பக்தனை கண்ட பகவான், அடைய பக்தா, ஆண்டவா உன்னைக்கு மனமாற பாராட்டுகிறேன். இறைவா, நீ தன்னை உணர்விட்டு தவங்கள் செய்தா, தவங்கள் செய்தாய் தரணி வேந்தனே ஒன்று இயலா, தவங்கள் செய்தாய் தவங்கள் செய்தா தரணி வேந்தனே ஒன்று கேளா. என்னை நினைத்ததோர் கருமம் எல்லாம், கருமம் எல்லாம் எம்ப சொல் என்றார் எம்பெருமா. தன்னுணர் நீக்கி என்னை நோக்கி தவத்தை செய்தாகி. ஆமாம், எதற்கப்பா? அண்டவாம், பாதாள உலகத்தை பவுஷோடு பரிபாலனம் செய்து வரும்போது புறாமை கொண்ட வேந்தர்கள் என்னை கொல்லவும் வெல்லவும் படையெடுத்து விட்டார்கள், துரத்தியே விட்டார்கள். ஆகையால் தான் தங்களை தேடி தவமிருந்து வந்திருக்கிறேன். திருவருள் புரியுங்கள் பகவானே. என்ன வேண்டும் உமக்கு என்று கேட்டபோது, அரக்கன் எமக்கு வரம் வேண்டும். என்ன வரம் வேண்டும் அப்பா? தூண்டு விரலுக்கு தலை அரும்படி வரத்தை கொடும். இதைவிட மேலான வரங்கள் நிரம்ப இருக்கின்றன. இந்த அற்ப வரத்தை யானை கேட்பது எனக்கு இதுதான் வேண்டும். தருவீரா தரமாட்டீரா? அடே பக்தா, உனக்கு இதைவிட மேலான வரங்கள் துளசி மணி மாலை தரையிலும், சுந்தரி மலர் பாதம் தரையிலே, துளசி மணி மாலை தரவீருந்தேன், சுந்தரி மலர் பாதம் தரவீருந்தேன், தளமதில் உனதுணல் பொடிபடவே கிருபை மனதோடு எழுந்திருந்தா, வேட்டு பட்டதோர் புலியை போலே, புலியை போலே வெகுண்டு எழுந்தவன் மோடி வர.
மாலை என் மைத்துடன் அணிந்திருக்கிறார், அதை தருகின்றேன். அதுவெல்லாம் வேண்டாம். பார்வதி போன்று உன்னை எனது வலது பாகத்தை வைத்துக் கொள்கிறேன். எந்த பாகமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நாட்டு பாகத்தை நான் இழந்தவன். கெட்டு போக சித்தம் கொண்டு விட்டான் என்று மனதிலே நினைத்து சிவபெருமான், ஆமாம், தளம்பதில் உணர்ந்துடல் பொடிபட தந்தினி கெட்ட வரம். அவ்வளவுதான், கெட்ட வரம் இந்த வார்த்தை கேட்டதும் ஆடினான் வாடினான். கேட்ட வரத்து இல்லை என்று சொல்லாது தந்து விட்டார் அல்லவா? ஆமா, இனி கிடைத்து விட்டதைய பாதாளர் என்று அங்கிருந்து ஓட்டு முடித்து வந்தான். வருகின்ற வழியில் நாரதன் குறுக்கிட்டு இவனை சோதிக்கவும் இவன் மனதை குழப்பவும், குழப்பம் கொண்டவனாக கைலாய மலைக்கு இவன் ஓடி வரவும், அங்கிருக்கின்ற அமரர்கள் இவனுக்காக பயந்து யார் யாரெல்லாம் ஓடினார்கள் என்றால், சொல்லு சொல்லு. மாணவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், மாணவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், மாலையனும் ஆதித்து சந்திரனும் ஓடினார், மாலையனும் ஆதித்து சந்திரனும் ஓடினார், இந்திரனும் ஓடினார், இறையவனும் ஓடினார், நல்ல இந்திரன் கந்தனோடு தந்தி முதலும் ஓடினார், தானவர்கள் ஓடினார், தவமொழிமார் ஓடினார், தானவர்கள் ஓடினார், தவமொழிமார் ஓடினார், ஐயல் உமை பார்வதியால் தானும் பயந்தோடினார், ஐயல் உமை பார்வதியால் தானும் பயந்தோடினார், ஆட்டுக்கடா வாகனத்தில் அக்னி தெய்வம் ஓடினார், எருமை கீடாவதிலே யமராஜன் ஓடினார், எருமை கீடாவதிலே யமராஜன் ஓடினார், தேவர்கள் எல்லோரும் ஓடவும் சிவனும் ஓடியது போன்று தெரிந்ததாம். கண்டான், அடடே நன்றாக இருக்கிறது, குழப்பம் குழப்பி விட்டவன் சரிதான் போல் இருக்குது, மற்றவெல்லாம் ஓடுறது ஒரு நியாயமாக இருக்கட்டும், இந்த சிவன் இவன் என் நம்மை கண்டு ஓட வேண்டும். ஆமா, சிவன் ஓடினாரா? இவன் கண்களுக்கு தெரிகிறது ஒரு மாயிகை, அதை நம்புகிறான். ஏ சிவனே, கள்ளவரத்தை தந்து கைலாசமலையை விட்டு காட்டு வழி ஓடலாகுமோ, பரம சிவா காட்டு வழி ஓடலாகுமோ, கள்ளவரத்தை தந்து கைலாசமலையை விட்டு கைலாசமலையை விட்டு காட்டு வழி ஓடலாகுமோ, பரம சிவா காட்டு வழி ஓடலாகுமோ, ஓடி ஒழித்திட்டாலும் பரம சிவனே உண்மை, பரம சிவனே உண்மை, ஒரு போது விடவும் மாட்டே, பரம சிவா ஒரு போது விடவும் மாட்டே, அது ஒரு போது காற்றாக பறந்து ஒழித்தாலும் கண்ட துண்டமாக்குவேன், ஈயாக பறந்தாலும் இருபிளவு செய்வேன், எங்கு ஒடி ஒழித்தாலும் ஒருபோதும் உண்மை விட்டுவிட மாட்டேன் என்று சிவனைக்கு விடாது இலக்காக துரத்துகிறார். ஓடியது போன்று போக்கு காண்பித்து சிவபெருமான் மறைந்திருக்க வேண்டும் என்று வருகின்ற வழியிலே ஒரு நந்த வனத்தை அமைத்து தான் மறைந்து கொள்வதற்கென்று ஒரு இருப்பிடம், ஒரு மலரை பார்க்கிறார். அந்த மலரோ அருகில் இருந்ததா? செவ்வளரி மலர். அந்த மலருக்குள் மறைந்த நன் அருகில் இருந்த பூவிலே மங்கை பங்கனும் எங்காதனும், மறைந்த நன் அருகில் இருந்த பூவினிலே, மறைந்த நன் அருகில் இருந்த பூவினிலே மங்கை பங்கனும் எங்காதனும், புலித்தலாடையில் விழவே காரைகள் ஒன்றே, தரித்த அங்கிலியம்புரத்தில் விண்ணிடவே கணை காலே, தொடுத்த மதியம் தரித்த கங்கை கொன்று தும்பையோடு தங்கி கதிரோ, பிழைத்தோ 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 மேலே மறைந்த நன்னாறு கிருந்த போதே மங்கை பங்கனோ
அங்கமாக மறைந்து கொண்டான். அப்பா, அந்த மலருக்குள் இருக்கின்ற மறைந்தனும் அருகிருந்த பொவினியை மங்கை வந்தனும் புனித்தலாடையில் விழவே காரைகள் ஒன்றே தரித்த அங்கிலியம்புரத்தில் விண்ணிடவே கரணை காலே தொடுத்த மதையும் தரித்த கங்கை கொன்று தும்பையோடு தங்கி கதிரோ பிழைத்தோம் 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 மறைந்த நன்னாறு கருந்த போதினை வந்தனோ மலருக்குள் சிவலிங்கமாக மறைந்து கொண்டார். அந்த மலருக்குள் இருக்கின்ற மகதேவன் இத்தனை காலம்தான் இங்கு இருப்பது. ஆமாப்பா, நமக்கு இந்த ஆபத்து வருகின்ற பொழுது நமது மைத்துனனை நாம் நினைப்போம். அவர் நமக்கு உதவுவார். அவரும் ஒரு காலத்தில் அன்றொரு நாள் கம்சனை கொல்லவும் பார்த்து போர் முடிக்கவும் தேவகி வயிற்றிலே எட்டாவது பிள்ளையாக பிறந்து ஆயர்பாடியிலே நந்தகோபனுக்கு யசோதைக்கு பிள்ளையாக கண்ணன் என்று பெயரிலே வளர்ந்து வருகின்ற காலத்தில் அந்த ஆயர்பாடி ஒரு வேல ஆயர்பாடி ஒரு வேல மனையீரே காட்சி பால் வெள்ளை கார் வெண்ணார் கடவு செய்தா வெண்ணை எல்லாம் திருடி ஒன்றி கண்ணன் ஆயிர்வாடியிலே பிள்ளையாக வளர்ந்து வருகின்ற காலத்தில் வீடுகள் தோறும் வெண்ணகி களவு செய்தார். களவு என்று சொன்ன உடனே பிறன் பொருளை வம்சித்தல் என்கிற அர்த்தத்தை தராது. காதலுக்கும் இன்னும் ஒரு இடத்துல களவு, காதல் என்ன அன்பு, அன்பை ஒருவருக்கு ஒருவர் களவு செய்தல். அதான் இப்படி கண்ணன் கோபியர் உள்ளத்தை கொள்ளை கொண்டார். அழகு இதையெல்லாம் சீதம் பாருங்க, பார்த்தார்கள் கோபியர்கள். என்ன நம் உள்ளத்தை கொள்ளையடிக்கிற இந்த கல்வனை நாம் பிடிச்சு வச்சிடணும், விடக்கூடாது, அதன் கல்லனை பிடிக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். கன்னி பெண்கள் ஆமா இருக்கின்ற போது சரி கண்ணன் பல நாள் பட்டும் படாமலே போகிறான். இவங்களுக்கு கோபம் வந்துட்டு நம்ம உள்ளத்தை கொள்ளையடித்தவனை பிடித்து விடலாம் என்றால் கையில் அகப்படாமல் போறான். அப்படின்னு அவ அம்மா கிட்ட போய் சொல்லணும். சொல்லுவோம் சொல்லுவோம் என்று எல்லோருமாக யசோதையிடம் வருகிறார்கள். சரி தாயே யசோதா உந்தன்னாயிர்குலத்தோதித்த மாயன் குபாலகிருஷ்ணன் செய்யும் தாளத்திற்கே தயலை கேளடி மகன் பையனை போலே வந்து இந்தைகள் அனைக்கும் சொல்லி விளையாடினார். சுதா உன் பையன் இருக்கானா? வீட்டுலதான். வெளியே வர சொல்லுடி. தூங்கி விழிக்கல இன்னும். ஆனா எங்க வீடுகளை வந்து களவு பண்றான். என் பையனா? ஆமா, அவனை கூப்பிடு வெளியே,
நாங்க பார்த்து கூப்பிடுறேன் என்று சொன்னபோது மகனை அழைக்கின்றாள். ஓடோடி வந்தான். சரி ஏண்டா ஏண்டா இவெல்லாம் உன்னை பத்தி எதாவது சொல்றாளே? என்ன அம்மா சொன்னாங்க? அம்மா அம்மா இவ்வளவு இல்லாதது சொல்றா, என்ன பார்க்கணும்னு இவ்வளவு இப்படி வஞ்சித்து சொல்றா. அப்படித்தான் இருக்கும். இவனை எப்படிப்பட்ட பதிரியுமா சொல்லுப்பா? பொல்லாது கோவிமாரம்மா, அம்மா பொல்லாது கோவிமாரம்மா, இவர்கள் இல்லாத வார்த்தை சொல்லுறா சும்மா, சொல்லுறா சும்மா, பொல்லாது கோவிமாரம்மா, பொல்லாதே கோபி மாறம்மா, அம்மம்மா பொல்லாதே கோபி மாறம்மா, இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறா சும்மா, சொல்லுறா சும்மா, பொல்லாதே கோபி மாறம்மா. அம்மா இவெல்லாம் பொல்லாதவமா? எனக்கும் தெரியும். வேணும்னு என்னை பார்க்கணும்னு இப்படி சொல்ற? உண்மைதான்டா. நான் அப்படி இவர்கள் சொல்வது போல பெண்ணையை களவு செய்ய போயிருப்பான். ஆனால் இருட்டில் ஊரே எட்டுமா, அம்மா இருட்டில் ஊரே எட்டுமா, ஊரை எட்டினாலும் பெண்ணையை போய் திருவேனோ, திருவேனோ வெண்ணையை திருடினால் அது கையில் கிட்டுமா? கிடைக்காது. நீ வெண்ணையை தங்கு கிண்ணையில தர்றியம்மா? ஆமாப்பா. அதை கூட வேண்டான்னு சொல்லிடுவேன். என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்லவா? பார்த்தாள் இந்த யசோதை என்ன என்ன இவனை கட்டி போட்டுட்டோன்னா இடத்துல இருப்பான் என்று உரலிலே கட்டும் போது கயிறு எட்டாமல் போயிடுது. ஆமாம். அக்கம் பக்கத்தில் உள்ள கயிறுகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கட்டு நினைக்கிற போது கட்ட முடியல. ஆமா. அப்போது அன்போடு இவனை அணைக்கு அழைத்தாள். ஆமா. அவன் தானாக உரலிலே வந்து கட்டுண்டான். தாமோதரன் என்ற பெயரை பெற்றார். இப்படி கிருஷ்ண லீலைகளை புரிந்த வண்ணம் இருக்க, ஆமாம், இங்கு சிவபெருமான் அரக்கனை கொல்வ வருகிறானே, ஆமா, என்ற அவர் நமக்கு இன்னும் நாராயணன் வந்து உதவ மாட்டாரா என்று இவர் நினைக்கின்ற இந்த லீலைகள் அனைத்தையும் அறிந்தார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. நமது மைத்துனன் நாம் அன்று ஒரு காலத்தில் செய்த லீலைகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறார். அதுவும் இடகிரி வடிவம் எடுத்ததை கூட நினைக்கிறார். இவருக்கு ஆபத்து வந்துட்டு இனி நாம உறங்கிட்டு இருந்தமானால் திருஷ்டபதி பாடலும் புரிவது தானே நமது தர்மம் என்று பார்க்கடலில் இருந்த நாராயணன் யாரு எந்த வடிவத்தோடு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வடிவத்திலே அருள்வாரிப்பது இறைவனின் கடமை. இது திருமால் பெருமை என்று நினைத்த கண்ணன் சரி நாராயணன் இவர் நினைத்த வடிவம் இடையர் வடிவம். இடையராக இருந்தால் ஆடு மாடுகள் வேண்டும். ஆமாம். இந்த தேவர்கள் அனைவரையும் பசுக்களாக்கி சரி தானும் ஒரு இடையராக சமைகிறார் பாருங்க. நல்ல கொம்பு பசுக்களை திரட்டியெல்லாம் குளிர்ந்த நிழலிலே தூக்கம் செய்கிறார். கம்பி சுழற்றுவார், ஓடி போவார், கடுமை வந்தாலும் பதற மாட்டார். கம்பை சுழற்றுவார், ஓடி போவார், கடுமை வந்தாலும் பதற மாட்டார். சுண்டி செடிக்குள் இருந்து கொண்டு பசுக்களை திரட்டிக் கொண்டு தண்டகை ஆற்றுங்கரையிலே சுண்டை மரத்தில் இருந்து கொண்டு சிங்குழலை வாசிக்கவும் சரி சரி நாராயணன் கண்ணன் வாசித்து சிங்குழல் ஓசை அரக்கனுக்கு வயந்து இருக்கின்ற சிவபெருமானுடைய காதலை கேட்கவும் அந்த சிங்குழலின் சத்தம் கேட்டு சிவபெருமான் ஓடி வார.
பெருமான் ஓடி வாரா தடைய விழுந்து முடிகுலைந்து தள்ளாடி தடுமாறி ஏச ஓட்டம் நடையுவாக ஓடிவாரார் சிவபெருமா காதிலே இந்த சீங்குழல் ஓசி கேட்கவும் நம்முடைய ஆபத்திற்காக மைத்துனர் வந்து விட்டாரோ என்று அந்த ஓசை கேட்டு திசை நோக்கி ஓட்டம் பெருநடையுமாக ஓடி மச்சா என்னை காப்பாற்றுங்கோ என்று விழவும் யாரோ இது என்று வந்து சிவனுடைய வளப்பமெல்லாம் மகாதேவரும் சொன்ன போதே மகதேவரே மார்புதட்டி பேசுவீரே என்று மண்ணிலே விழுந்து கிடப்பானேன். ஆபத்து என்னையா வாழ்ந்தவன் கெட்டுட்டா வரக்க ஓட்டுக்கு அமைத்துனா ஒரு பொல்லாத அரக்கன் இல்லாத நெடுநாள் நின்று தவத்தில் என்னை அழைத்தான். சென்றேன், வரம் கொடுத்தேன். சரி, அவன் என் கரத்தை என் சிரத்தை அறுக்க கரத்தை நீட்டி வருகிறான். ஆகையினால் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர். அவனை கொல்ல வேண்டுமையானால் நீர் இடையர் ஆக வேண்டும். ஐயோ, பயப்படாதுங்கோ, நான் இடையர் எடுக்கின்ற வடிவத்தை சொல்லி தருகிறேன் என்று சொல்லுங்க. இடையர் வடிவம் அத்தனையும் சிவனுக்கு சொல்லி கொடுக்க சிவபெருமான் அதன்படி இடையராக சமயவும் அரக்கனை கொல்ல வேண்டும் என்று அச்சுதன் பச்சைமான் நடந்து திருமால விட விட்டினார் கொடுத்த வரம் சோதிக்க. ஆமா, தொடர்ந்து வந்த அரக்கனை கொல்ல துணிக்கவே ஏது வேஷம் கொள்வோம் என்று படர்ந்த ஆளிலை மேல் பள்ளி கொண்டோன் பச்சிமால் முகில் வண்ணம் சிறுவமாறி மடந்து உருவாக வேண்டும் என்று மாயவன் பெண் வடிவம் எடுத்தார். கொண்டல் வர்ணன் தன்னுடைய சிறுவமாறியே சிறுவமாறியே ஓசலையாழி பெற்ற மகன் கோலம் உள்வாரா அண்டரோடு இமையவர் கண்ட ஆனந்தமாக அச்சுதனார் இச்சை பெற பெண்பெருமா தனது கார்மீக நிறத்தை மாற்றி மோகினி வடிவம் கொண்டு பெண்ணாக வடிவெடுத்தால் போதுமா? பொன் அலங்காரங்கள் வேண்டுமென்று ஆடை அணிகலன்கள் எல்லாம் அணிந்து அழகான வனத்தில் வந்து கொண்டிருக்கின்ற போது சிவத்தை காணாமல் சந்து பொந்து மூளை முடுக்குகள் எல்லாம் தேடி வர்றான். அம்மா, நேரம் இருக்க நேரம் இல்ல. கண்டான் இந்த அரக்கன் பெண்டவளை கண்டவுடன் வல்லரக்கன் அவம்மா காதல் கொண்டு மை மறந்து வந்தாடும் பொங்குழலே மாதரசி கண்மணியே சின்ன இணை அழகி செந்து ஒரு பொட்டழகி அன்னம் போலை காணகி அலைந்தளிந்து வருவதென்ன அன்னம் போலே கானகத்தில் அன்னம் போலே கானகத்தில் அலைந்தளிந்து வருவதென்ன கண்டான்
காதல் கொண்டான் ஏ பெண்ணே என் கண்ணே கனி ரசமே ஏமா நீ ஓ தன்னந்தனே வர்ற உன் ஊர் பெயர் முகவரி சொல்லமா சொல்லுகிறேன் யோ என் ஊர் ஆகிர்பாடியா நல்லதுமா எங்க அப்பா பையன் அந்த கோரா சீக்கிரம் சொந்த கோந்தான் எங்க அம்மா பையர் சுதா என் பையர் கிருஷ்ணவதி நல்ல அழகா இருக்குதே மோகினி தங்கம் என்பார்கள் நீ ஏன் இப்படி வந்துகிட்டு இருக்கிற காட்டுக்குள்ளங்கிற விஷயம் எங்க வீட்டில திறந்தோறும் மூன்று நேரம் சண்டை வருகிறது எல்லா வீட்டிலும் மூணு நேரம் சாப்பாடு தான் நடக்கும் இங்கு சண்டை வருது ஆமா இப்படி தினந்தோறும் சண்டை சச்சரிவுகளில் இருப்பதை விட ஆமா சாகணும் இரண்டு அம்மா விட்டு போகணும் இந்த மனரீதியோடு வர்றேன் சரி நீ முதல்ல சொன்னதை விட்டு விடு சாக வேண்டாம் சரி இரண்டாவது சொன்னாயே அம்மா வீடு அம்மா வீடு தனிச்சு போக வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அப்புறமா போவோம் ஐயோ கல்யாணம் வேண்டையா இனி அந்த கர்மாதி எனக்கு வேணாம் அம்மா நானும் ஒண்ணு மாதிரிதான் அம்மா என்ன ஒரு முறை எனக்கு திருமணம் ஆகிவிட்டது தன் பாதாள ராஜ்யத்தை பரிபாலனம் செய்த ராஜாத்தி ராஜன் பத்மாசூரன் உனக்கும் கல்யாணம் ஆகி நீ வருத்து வந்திருக்கா நான் இன்னொரு சமயம் உன்னோடு வந்தால் உன் முந்தர காரி கூட என்ன கண்ணில காண விட மாட்டேன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு என்ன சத்தியம் தான் எங்களையே செய்துதரேன் நெய்யதிலே கைவிடவோம் நெய்யதிலே கைவிடவோம் இந்தமொழி எந்திடவோம் இந்தமொழு எந்திடவோம் அந்த அந்த ஸ்தலங்கள் எல்லாம் இந்த நல்ல தரமதிலே எளிதான ஆயுண்டு துண்டி விரல் தனையெடுத்து தனையெடுத்து தோசம் ஒன்றும் நினைக்காமல் துண்டு விரல் தனையெடுத்து எடுத்து தோசம் ஒன்றும் நினைக்காமல் தொட்டிடினோர் சக்தி என்றால் மயில் கொண்ட வல்லரக்கன் ஆவி வல்லரக்கன் அருவிதியை அறியாமல் தீதடந்த வல்லரக்கன் தீதடந்த வல்லரக்கன் செய்யலை முன்திரும்பி நின்று செய்யலை முன்திரும்பி நின்று கையெடுத்து தோண்டி விரல் கையெடுத்து தோண்டு விரல் அழுத்தினிலே தொட்ட போது அழுத்ததிலே தொட்ட போதே கொய்த தொல்ல அரக்கன் தலை தரித்து கொண்டு வானில் விழுந்திடுமாமே கொடுமுடியாயிரம் அவன் செய்த கொடுமுடி கொடுமுடியாயிரம் அவன் செய்த கொடுமுடி கோவித்தலை கடல் மீதிலே போய் விழ கோவித்தலை கடல் மீதிலே போய் விழ கடுவுள்ள சீடனு வாயுமதாக கடுவுள்ள சீடனு வாயுமதாக கதிர்மலை போலே விழுகுது பாராய் கதிர்மலை போலே விழுகுது பாராய் என்றவர் அப்படி கோவிட நேரம் என்றவர் அப்படி கோவிட நேரம் எம்பெருமாள் பொன் அம்பரம் அதிலே அம்பலமதிலே கொண்டவனை கொலை செய்த கலத்தில் கொன்றவனை கொலை செய்த கலத்தில் கோலம் எடுத்தவர் ஆடி நடந்தாரே அந்த கொலைக்களம் தன்னை விட்டு மகனை விட்டு கோல நெடுமாலும் தன்னை விட்டு தன்னை விட்டு கோல நெடுமாலும் புறப்படுவார் அரக்கனை கொண்டு விட்டு அச்சுதனாகி பச்சிமார் அம்மன் இடையர் வடிவம் எடுத்து நெற்றியிலே கிட்ட நாமம் பிரகாசமாய் துலங்க சிவனை நோக்கி வரவும் இந்த சிவனுக்கு அம்மா இவர் கொன்று விட்டு வருகிறாரா கொண்டது அவனினே மையோ பொய்யோ மையோ பொய்யோ கோலம் தனி சற்று காட்டும் என்றோ பொய்யோ மையோ பொய்யோ கோலம் தனி சற்று காட்டும் என்றா
கொன்றது மெய்யா அல்லது பொய்யோ என்று அந்த கோலத்தை காட்டும் மைத்துனா என்று சொன்னபொழுது கோலத்தை காட்டினால் குடும்பத்தில் குழப்பம். அதிலும் அது மட்டுமல்ல, சிவனே நீர் பொறுத்துக் கொள்ள மாட்டீர், பொறுப்பே நான் என்று சிவனார் சொல்ல, பொறுப்பே நான் என்று சிவனார் சொல்ல, பூமி அளந்தோனும் மகள் நின்று, பூமி அளந்தோனும் மகள் நின்று, அறுப்பான் சிறாளும் தன்னை காண, அறுப்பான் சிறாளும் தன்னை காண, மரணார் காண மறுத்திரு கோலம் எடுத்தார், புதுமத்தாலே சிமிட்டி பொங்கலமும் மனிந்தனரா, பொங்கலமும் மனிந்தனரா, மருவிதான் இருப்பவர் போல் இருப்பவர் போல் இப்போ பெருகத்தாலே சமைந்து, பெருகத்தாலே சமைந்து, வேதையேதோ நடந்து செல்ல, வேதையேதோ நடந்து செல்ல, நடந்து செல்ல சிவந்திரும் சிவந்திரும் நலிதனங்கும் வாழ்வையிலா நிற்பளவில் இயங்கியே நிற்பளவில் எழுத்து விந்தியில் விழுமாம், எழுத்து விந்திகள் விழுமாம், ஐதனிலே ஏந்திக் கொண்டு, ஐதனிலே ஏந்திக் கொண்டு காரணங்கள் சொல்லுவாளா, காரணங்கள் சொல்லுவாரா, கருத்தமிட தோனையிந்த, கருத்தமிட தோனையிந்த, காரணங்கள் ஆனதென்ன, காரணங்கள் ஆனதென்ன, காரணங்கள் ஆனதெல்லாம் கங்காளா பங்கில் உரையே இளைதுயிலும் சிவனும் பச்சை மாலும் சிவனும் செய்ய புகழ் நாரதரும் செய்ய புகழ் நாரதரும் தேவரெல்லாம் தான் சோழ தேவரெல்லாம் தான் சோழ கடல் பறந்து உலகம் எல்லாம் ஐயனார் வந்து தோன்றுவாரா அடியவர்க்கு அடியவர்க்கு ஆனந்த விளக்கொளி போல் ஆனந்த விளக்கொளி போல் நீ சொல்வார் நெஞ்சகத்தில் நீ சொல்வார் நெஞ்சகத்தில் போயிருப்பார் புண்ணியனார் போயிருப்பார் புண்ணியனார் பொய் சொல்வார் நெஞ்சகத்தில் பொய் சொல்வார் நெஞ்சகத்தில் போய் ஒழிப்பார் புண்ணியனார் போய் ஒழிப்பார் புண்ணியனார் நாளானே நாளையிலே நாளானே நாளையிலே நல்ல சனிவாரத்திலே நல்ல சனிவாரத்திலே பங்குனிவாள் பதினேழாம் தேதியிலே பதினேழாம் தேதியிலே செய்ய சனிவாரத்திலே செய்ய சனிவாரத்திலே மீனவூர் பஞ்சமியில் மீனவூர் பஞ்சமியில் நாகம் வந்து குடை பிடிக்க குடை பிடிக்க நல்ல பாம்பு தாராடே நட்டுவார்கள் கொட்டி வர நட்டுவர்கள் கொட்டி வர நாதஸ்வரம் ஊதி வர நாதஸ்வரம் ஊதி வர மைவிழிமார் உறவையிட மைவிழிமார் உறவையிட வருணன் மலை பொழிய வருணன் மலை பொழிய பார் உலகம் ஆளுதற்கு பார் உலகம் ஆளுதற்கு சுயம்புலிங்க ஐயனார் படையோடு வந்து பிறந்தாரே சுயம்பலிங்க ஐயன் பிறக்க ஐயன் சுயம்பலிங்க ஐயன் பிறக்க அழகுள்ளவை இப்படிதானி பிறக்க அழகுள்ளவை இப்படிதானி பிறக்க வன்னியர் வலது புறத்தானோடு வன்னிய வலது புறத்தானோடு வளைதடிக்காரன் வளையல் காரன் வளைதடிக்காரன் வளையல் காரன் முத்த பந்த காரனோடு முத்த பந்த காரனோடு உயர்ந்த முன்னோடி முருகன் உயர்ந்த முன்னோடி முருகன் முன்ன
முன்னடித்தடிகாரரும் முன்குதிரை காலாள முன்குதிரை காலாளோ காலாளும் பெரும்படையோ காலாளும் பெரும்படையோ கண்ணீனாக அம்மனோடு கண்ணீனாக அம்மனோடு ஆனைக்காரி சீனக்காரி ஆனைக்காரி சீனக்காரி அக்னிகாரி காந்தல்காரி அக்னிகாரி காந்தல்காரி காந்தல்காரி கருணீனி காந்தல்காரி கருணீனி கண்ணி பாதாளை இசைக்கி கண்ணி பாதாளை இசைக்கி பாதாள கபலக்காரி பாதாள கபலக்காரி பன்னிர்வாகம் கொண்டைக்காரி பன்னிர்வாகம் கொண்டைக்காரி பச்சை வில்லும் பச்சை அம்மா பச்சை வில்லும் பச்சை அம்மா அறியும் இருந்திடுமா அறியும் இருந்திடுமா ஆர்வலகம் ஆளுவதற்கு ஆளுலகம் ஆளுவதற்கு படையோடு சியம்பலிங்க ஐயனார் வந்து பிறந்தார் Yeah.